கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பது ஒரு செய்தி தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். கொரோனாவை எதிர்கொள்ள ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை சாத்தியப்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டியது அவசியம் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூறினாலும் மருத்துவ குழுவின் ஆலோசனைகளே போதும், அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என்று முதல்வர் தெரிவித்து வருகிறார். இருப்பினும் கொரோனா எதிர்ப்பு போர் என்பது வெறும் மருத்துவர்களால் மட்டுமே நடத்தக்கூடியது அல்ல என்றும், ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது என்றும், அதற்கு அனைத்து கட்சி கூட்டமே ஒரே வழி என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைப்பது சரியா என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகவே சோதனை மற்றும் தவறுகளில் இருந்தே ஊரடங்கு அமல்படுத்தப்படுவது உட்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறது தமிழக அரசு. இன்றைக்கு கூட மதுரையில் மேலும் 7 நாட்களுக்கு பொது முடக்கத்தை அறிவித்திருக்கிறது. இப்படியான ஒரு சோதனைக்காகவாவது அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த மறுப்பதன் பின்னணி என்ன என்று ஆராய வேண்டியிருக்கிறது. இதற்கிடையில் அறிகுறி இல்லாத நபர்களை பரிசோதனை செய்ய அரசு மறுப்பதாகவும் குற்றம் சுமத்தியிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தனியார் பரிசோதனை நிலையங்களில் மிக அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் தெரிவித்திருக்கிறது. இது தவிர இறந்து போனவர்களில் 239 பேரை அரசு கணக்கில் சேர்க்கவில்லை என்பதை ஆராய உருவாக்கப்பட்ட குழுவின் தற்போதைய நிலவரம் என்ன என்கிற முக்கிய கேள்வியையும் கேட்டிருக்கிறார். இதுபோன்ற புகார்களை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்காமல் எதிர்க்கட்சியினர் அறிக்கையாக விடும்போது மட்டும் அரசியல் செய்வதாக ஆளும் கட்சியினர் சித்தரிப்பதும் சரிதானா என்கிற வினாவும் உருவாகிறது. அதற்கு வலு சேர்ப்பது போல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் எல் முருகனும் குரல் கொடுத்திருப்பது கவனிக்கத்தக்கது. அதே சமயம் அரசு இயந்திரம் மிகப்பெரிய பேரிடரை கையாண்டு கொண்டிருக்கும் போது அனைத்து கட்சி கூட்டம் கேட்டு நெருக்குவது ஆக்கப்பூர்வமானதுதானா என்கிற சந்தேகமும் தோன்றுகிறது. இதுபோன்ற சந்தேகங்களையும் வினாக்களையும் ஆராய்ந்து புரிந்து கொள்ள 5 கேள்விகளை எழுப்ப விரும்புகிறது இன்றைய கேள்வி நேரம். தமிழகத்தை ஒன்றிணைக்க அனைத்து கட்சி கூட்டம் தேவை என்கிற வாதம் சரியா? அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து தவிர்ப்பதன் பின்னணி என்ன? கொரோனா பிரச்சினைக்கு அனைத்து கட்சி கூட்டமே தீர்வு என சித்தரிக்கின்றனவா எதிர்க்கட்சிகள்? எதிர்க்கட்சிகள் அறிக்கையாக குறைகளை பதிவு செய்யும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் அவசியமா? பரிசோதனை குறைபாடு, இறப்பு எண்ணிக்கை குளறுபடி போன்ற புகார்களுக்கு என்ன சொல்ல போகிறது அரசு? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கும் வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். அவங்க மட்டும் என்ன வந்து புதுசா சொல்ல போறாங்க, மருத்துவர்கள் சொல்றத தானே சொல்ல போறாங்க, எதுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு கேட்டார். 3 முறையும் இதே பதில தான் சொன்னார் அருணன். அதான் எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. நீங்க ரொம்ப நயம்பட சொல்றீங்க. ஆனா அவர் பழிச்சுன்னு சொன்னது எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் என்ன மருத்துவர்களா, அவங்க ஏன் கூப்பிட்டு பேசணும் கேட்கணும் என்றுதான் அவர் சொன்னாரு. என்ன மருத்துவர்களா, அவங்களையே நான் கலந்து ஆலோசிக்கணும்னாரு. அதுதான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு எல்லாருக்குமே. இது வந்து இதுவரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு விஷயம். அனைவரும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இயற்கை தேரியார். நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன் அதிமுக நண்பர்களையும் நம்முடைய ஆட்சியாளர்களையும், நாட்டினுடைய பிரதமரே கொரோனா பற்றி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாரா இல்லையா? ஏன் நம்ம மாநிலத்துல நடத்தக்கூடாது? ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப சரி, முன்புதான் நடத்தல, விட்டுடுங்க. பழச கிண்டி கிளறி பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப 1 லட்சத்தை தாண்டி
ஒரு அமைச்சர் சொல்றாரு அதுல வந்து அந்த நோய் தொற்று விலகினவங்க எண்ணிக்கையை கழிச்சிருங்க. ஆமா கழிச்சிருவோங்கிறேன் நான், இல்ல கழிச்சிருவோம். அப்போ நிலைமை என்ன, தினசரி 4000 பேர் புதுசா, அதுல ஒரு 50% தான் அப்படி கழிக்கணும். குத்து கழிப்பா சொல்றேன், அப்ப 2000 பேர் போயிடுது. அப்ப நிஜம்தான் தினசரி 2000 பேர் எண்ணிக்கை கூட்டிட்டு இருக்கா இல்லையா? இதையாவது அமைச்சர்களும் ஆட்சியாளர்களும் ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா? அப்படி என்றால் நண்பர் பத்திரிகையாளர் லட்சுமணன் சொன்னது போல எம்ஜிஆர் கொடுத்தது ஆய்வறிக்கை. இப்ப தினசரி 2000 கூடிக்கிட்டே போனா அக்டோபர் 3rd வாரம் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு பேரபாயம் வருகிறது என்றால் எங்க அனைத்து கட்சிகளை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ஆலோசனைகளை பேசி ஒரு ஒருமித்த சில முடிவுகளுக்கு ஏன் வரக்கூடாது? வருவது இந்த அரசுக்கு நல்லதுங்கிறேன். அருணன், இதுல திரு அருணன், எனக்கு இதுல கேள்வி, முதலமைச்சரினுடைய 3 பேட்டிகளை பார்க்கிற போது நீங்க மட்டும் வந்து என்ன சொல்ல போறீங்க, மருத்துவ குழு சொல்றதை தானே சொல்ல போறீங்க, அததான் அவர் 3 முறையும் சொல்கிறார் என்றால் வேற இவ உங்களோட என்ன பேசி என்ன ஆலோசனை அதான் மருத்துவ குழு தருதே அப்படிங்கிறார். முதல் விஷயம், 2-3 விஷயங்களை நல்லா கேட்டீங்க. இப்ப ஒவ்வொரு கட்சியுமே களத்துல நிக்குதுங்க. இவங்க கேள்வி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்கட்சிகளுடைய நிவாரண பணிகளை அதுக்குள்ள கூட போகல, களத்துல நிக்கிறாங்க. அரசுக்கு தெரியாத அல்லது இதுவரை தெரிய வராத பல விவரங்கள் இந்த கட்சி தலைவர்களுக்கு அவங்களுடைய தொண்டர்கள் மூலம் கிடைத்திருக்கும். அவற்றை பரிமாறிக்கொள்ள அந்த கூட்டம் பயன் தரும். 1, 1. 2, இவங்க கண்ட சில குறைகள் இருக்கு. நான் வந்து அதனால எடுத்த இடத்துல குறைகளை சொல்லல, கல நிலவரத்தை சொல்லலாம். 2, இவங்க பட்ட இவங்களுடைய கண்ணில் பட்ட சில குறைகளை சொல்லுவது என்பது அரசுக்கு நல்லது இல்லையா? அதை களைய அவர்கள் முனையலாம் அல்லவா? உதாரணமா எங்களுடைய அந்த அனைத்து கட்சி கூட்டம் வேண்டும் என்று எங்களுடைய செயலாளர் எழுதிய கடிதத்தை நீங்க பாருங்க, நீங்க நல்லா தொகுப்புல அதனுடைய சாரத்தை சொன்னீங்க. அதுல அவர் சொல்றாரு, இந்த மையங்கள் இருக்கு, கொரோனா தடுப்பு மையங்கள், அதுல ஆரம்பத்துல நல்ல உணவு நல்ல ஏற்பாடுகள் இருந்துச்சுன்னு சொல்றாரு. இப்ப வர வர நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. எங்களுக்கு புகார்கள் வருது, உணவு சரியில்லை, கழிப்பிட வசதி சரியில்லை, டெஸ்டுக்கு கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கவங்களையும் டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி பாசிட்டிவா வந்தவங்களையும் ஒரு 48 மணி நேரம் ஒரே இடத்துல தங்க வைக்கக்கூடிய நிலைமை இருக்குது சில இடங்கள்ல. இவற்றையெல்லாம் தடுக்கணும் என்று ஒரு ஆலோசனைகள் எதிர்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்ல போறது இல்ல அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு சொன்னாங்க. அப்படின்னா முதலமைச்சர் என்ன நினைக்கிறார், கொரோனாவை தவிர மற்ற விஷயங்களை நான் இப்ப பேச தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கிறாரோன்னு ஒரு புரிதல் வருகிறது. இப்ப அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆக்கப்பூர்வ ஆலோசனைகளை கொடுங்க அப்படின்னா நீங்க மனுக்களா கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். எதுக்கு இந்த சடங்கு, அனைத்து கட்சி கூட்டம்ன்ற சடங்குன்னு நினைக்கிறாங்களோ? இல்ல சொல்ல விரும்புறேன், இது கடிதமாவும் எங்க ஆளு கொடுக்குறாங்க. இப்ப ஏற்கனவே ஜூலை 2nd கடிதம் எழுதியிருக்காரு எங்களுடைய தோழர் பாலகிருஷ்ணன். பட் நான் என்ன சொல்ல வரேன், இந்த விவரங்களை நேரடியா பரிமாறி கொள்ளும் போது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக வாங்கும் இன்னும் சில நல்ல புரிதல் ஆட்சியாளர்கள் கிடைக்கும். ஏன் எங்களுக்கே கிடைக்கலாம்ல? இப்ப நாங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம்ல, நீங்க கொஞ்சம் விளக்குங்களே, அது எங்களுக்கு நல்லது தானே? அப்படி எங்களுக்கு விளக்க வந்தா நாங்கள் விமர்சனங்களை தவிர்ப்போம்ல. ஐயா, இதற்கு சரியான பதில முதலமைச்சர் சொன்னாங்க அல்லது அமைச்சர்கள் சொன்னாங்க அல்லது அதிகாரிகள் சொன்னாங்க, ஆகவே இந்த விமர்சனத்தை மீண்டும் மீண்டும் நாம சொல்லக்கூடாது, அது நியாயம் இல்லை நாங்க உணர்வோம்ல. ஆகவே அப்படி ஒரு உரையாடல் நடந்தா என்ன? பாயிண்ட் 1. 2, நீங்க அந்த கடிதத்தை பாத்தீங்கன்னா வேறு 2 முக்கியமான புது விஷயங்களை சொல்றாரு எங்களுடைய தோழர். ஏற்கனவே நிலைமை முத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மீண்டும் வந்து இந்த கூட்டத்தை கூட்ட சொல்றான். அதை விட என்னன்னா, நிலைமை மோசமாகும் போது நீங்கள் தனியார் மருத்துவமனை படுக்கை வசதிகளையும் நாம் கையகப்படுத்த வேண்டும் அரசுங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இது அரசு மட்டும் செய்யாம அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவு என செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்ல? ஏன்னா இன்னைக்கு 1000 பேர் வரக்கூடிய நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிகிச்சைக்காக இந்த படுக்கை வசதிகளை அலாட் பண்றதுல, ஒதுக்கீடு செய்வதில் ஒரு ஒற்றைச்சாளரை முறையை கொண்டு வாங்க, இந்த தனியார் படுக்கை வசதிகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி என்ற ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறார். அங்கங்க அரை வாடகை ரூபாய் 20,000 to 40,000 வரைக்கும் கேட்கிறாங்களா? அங்க சில இடங்கள்ல பரிசோதனைக்கு உண்மையிலே 1000 ரூபாய் தானே ஆகுமா?
ஆனா பல்லாயிரம் ரூபாய் கேட்கிறாங்களாம். இதையெல்லாம் முறைப்படுத்தலாம். அதே போல நீங்க கடிதத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வைத்தியம் பற்றி அவர் பேசுறாரு எங்களுடைய தோழர். அது பத்தி எல்லாம் பல கருத்துக்கள் இருக்கு. அதை முறைப்படுத்தலாம்ல. இன்னும் கூட ஒன்றை சொல்லி அந்த கடிதத்துல எனக்கு படுவது நாம ஒரு பெரிய இயற்கை பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அரசுக்கு உதவ அனைத்து கட்சிகளும் தயாரா. இப்ப லட்சுமணன் கூட சொன்னாரு, நீங்களும் கூட சொன்னீங்க, வேறு சில பிரச்சனைகள் எல்லாம் எழுப்புவாங்களோ? நிச்சயமா எழுப்ப மாட்டாங்க. எங்க பொறுப்பான கட்சிகள் தாங்க. நீங்க கொரோனாவுக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டுட்டு ஏன் மற்ற விஷயத்தை எழுப்பணுங்க? எழுப்பினா அது கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. மாறாக ஒரு அனைத்து கட்சி தொண்டர்களை கொண்ட வாலிபர் இளைஞர்களை கொண்ட ஒரு தொண்டர்படையை உருவாக்க முடியுங்க. அனைத்து கட்சியுடைய கூட்டத்தினுடைய முடிவாக சுகாதாரத்துறைக்கு உதவி செய்ய உதான் சொல்லுவேன். அதை விட முக்கியமா நான் நினைக்கிறது, நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்கன்னா அந்த கூட்டத்தின் முடிவாக நீங்க கேட்ட நிதிக்கு மேலும் அழுத்தம் மத்திய அரசுக்கு தர முடியும். நீங்க எல்லாமே திரு அருணன், நீங்க முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. வந்து நீங்க சொல்ற முக்கியமான கருத்து அது தமிழக அரசுக்கே நலம் பயக்கும், எதிர்கட்சிகள் தவறாக புரிஞ்சிருந்தா அதற்கு கூட தெளிவு பிறக்கும், அதனால கூட்டுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. இப்ப எஸ்பிஎல் அவர்கள் சொன்னது வந்து சில விமர்சனங்கள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம், அதை தவிர்க்கலாம்னா இதற்கு முன்பு பல பிரச்சனைகள்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க, பல குற்றச்சாட்டுகளை சட்டமன்றத்துல எதிர்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அனைத்து கட்சி கூட்டமே தனக்கு நெருக்கடியா மாறிடும்னு ஒரு தயக்கத்துல தவிர்ப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருக்க முடியுமா? இல்ல இல்ல, அப்படித்தான் படுது. அவருடைய பேச்சு, முதலமைச்சருடைய பேச்சு துணி வந்து அப்படித்தான் இருக்கு. நாங்க எல்லாம் பாத்துக்குவோம், மருத்துவர்கள் இருக்காங்க, எதிர்கட்சிகள் தேவையில்லை. அதுக்குதான் நான் இந்த பாயிண்ட் சொல்றேன். நீங்க ஏற்கனவே 3000 கோடி ரூபாய் கேட்டீங்க கொரோனாவுக்குன்னு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியா முதல் அவர் பிரதமர் கூட்டின கூட்டத்துல முதல் வந்து 9000 கோடி ரூபாய் கேட்டார். இப்ப நாங்க முத கேட்ட 3000 கோடி என்னாச்சு, இப்ப கேட்ட 9000 கோடி என்னாச்சு, ஜிஎஸ்டி அந்த இழப்பீடு அது பாக்கி அது கூட வரல என்று மிக சரியாக சுட்டி காண்பித்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இதெல்லாம் என்ன ஆட்சி என்று நீங்க விவரத்தை அனைத்து கட்சி கூட்டத்துல சொன்னா, ஆட்சியோட சேர்ந்து ஆளுவோரோட சேர்ந்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஐயா எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான நிவாரண தொகையை தருக, ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை தருக என்று ஒருமித்த குரலாக தமிழகத்தினுடைய ஒன்றுபட்ட குரலாக ஒலிக்கும் பொழுது அது மத்திய அரசின் மீது மேலும் அழுத்தத்தை தராதா? அது இந்த அரசு தொடர்ந்து நல்லது பேசலாம். அதாவது பாருங்க, இவங்க எவ்வளவு நிதி கேட்டாங்கன்னு நான் கணக்கு சொன்னேன், 3000 கோடி, அப்புறமேல 9000 கோடி, எல்லாம் சேர்த்து பார்த்தா 12000 கோடி ரூபாய்க்கு மேல கேட்டு, கடைசியாக நம்ம லட்சுமணன் சொன்னது போல வெறும் 1500 கோடி அல்லது 1600 கோடி தான் வந்து சேர்ந்திருக்கு. அப்ப ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி மாநிலத்தின் நிதி உரிமை இதை தயவு செய்து நீங்கள் தர வேண்டும் என ஒரு தீர்மானமோ அல்லது உரையோ அங்க நடப்பது என்பது ஒரு அழுத்தத்தை தராதா என்றுதான் நான் கேட்டேன். பெரிய பலன் இல்லன்றாங்களே சார் அருணன் சார், பெரிய பலன் வரலன்றாங்க. அதுக்கு அவர் இவர் என்ன சொல்றாரு, எந்த மாநிலங்க அப்படி வாங்கிருச்சுன்னு? அப்படின்னா இந்த மத்திய அரசு பத்திய பார்வை அதிமுகவுக்கு இப்படித்தான் இருக்கு. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அந்த விஷயத்துல, பாராட்டத்தக்கது. நீங்க என்ன அனைத்து கட்சி கூட்டம் போட்டாலும் இந்த மோடி அரசு மாநிலத்தினுடைய நிதி உரிமையை மதிக்காது, நம்ம கேட்கறதெல்லாம் அவங்க தரமாட்டாங்க, இதெல்லாம் வேஸ்ட்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க, ஒரு விரக்திக்கு வந்துட்டாங்க. நான் என்ன கேட்டுக்கொள்வேன் என்றால், குறைந்தபட்சம் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய நிதி உரிமையை மீண்டும் வலியுறுத்துவது தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தரும். இந்த தமிழக அரசு தனது உரிமைக்காக நிதிக்காக செய்தியை தரும்.